الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இன்றே எமது நாட்டிலே நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மனக்குமுறல்களுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனிதாபிமான அடிப்படையில் உணர்ந்த உலகெங்கும் வாழ்கின்ற மக்களெல்லாம் இன்று எங்களுக்காக இலங்கையில் நடக்கின்ற இந்த கொடுமைக்காக எமது நாட்டிலே இன்று மனித உரிமைகள் முற்றிலும் மீறப்படுவதற்காக அமைதியான முறையிலே குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். கோவிட்-19 இறக்கின்ற சடலங்களை எந்த விதமான ஈவிரக்கமும் அற்ற முறையில் பலாத்காரமாக குடும்பங்கள் கேட்கின்றார்கள், பிள்ளைகள் அழுகின்றார்கள், குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் கதறுகின்றார்கள். இவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், கரிசனை இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல் இன்று பலாத்காரமாக இருக்கின்றதை நிப்பாட்டுங்கள். நாங்கள் அனுஷ்டிக்கின்ற மத அனுஷ்டானத்தின்படி இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே இலங்கையர்களுக்குரிய அடிப்படை உரிமையை நாங்கள் கேட்கின்றோம், தாருங்கள் என்று அரசாங்கத்திடம் மண்டியிட்டு கேட்டோம். மனித உரிமைகள் சார்ந்த அத்தனை பேரும் அரசாங்கத்திடம் கேட்டார்கள், சுகாதார அமைச்சிடம் சென்று கேட்டோம், சுகாதார அதிகாரிகளிடம் மன்றாடி கேட்டோம். இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கம் எரிப்பதே கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஏனைய நாடுகள், 193 அதிகமான நாடுகள் உலக சுகாதாரத்தின் அமைப்புகளின் வழிமுறைகளுக்கு அமைய நல்லடக்கமும் செய்யலாம் என்று அந்த நாடுகளெல்லாம் இன்று அனுஷ்டிக்க கொண்டிருக்கின்ற மனித உரிமையை பேணிக் கொண்டிருக்கின்ற மத உரிமைகளை மதித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கையில் மாத்திரம் இவ்வாறு கடுமையான ஒரு சட்டத்தை இன்று செய்து அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதை இட்டு இன்று ஒவ்வொரு குடும்பங்களும் அழுகின்றது, ஒவ்வொரு தாய்மார்களும் அழுகின்றார்கள், ஒவ்வொரு சகோதரிகளும் இன்று இலங்கையிலுள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ளவர்கள் இன்று அந்த கஃபன் புடவைகளை எடுத்து அவர்களது வீட்டு கதவுகளிலும் அவர்கள் கூடுகின்ற முக்கிய இடங்களிலும் அவர்கள் அமைதியான முறையில் இதன் மூலமாக அவர்களது எதிர்ப்பை காட்டுகின்றார்கள். இந்த வன்முறையாக பலாத்காரமாக நீங்கள் எரிக்கின்றதை நிப்பாட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த நிலை இன்று உலகளாக பரவி இருக்கின்றது. அன்று இங்கிலாந்திலே, லண்டனிலே, நேற்று கனடா டொரண்டோவிலே, இன்று இத்தாலியின் மிலான் நகரத்திலே, எங்களது மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும், தோஹா கட்டாராக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், ஒமானாக இருக்கலாம், இவ்வாறு எல்லா இடங்களிலும் மலேசியாவில் உள்ள மக்கள் மன்றாடி கேட்கின்றார்கள். இந்தியாவில் உள்ள மக்கள் பல முறையிலே இங்கு எல்லாம் எங்களது எங்களது ஹை கமிஷன் முன்னிலையில் சென்று அவர்களது ஆர்ப்பாட்டை செய்கின்றார்கள். இது அனைத்தும் அத்தனை விஷயங்களும் இன்று பேசுகின்றவர்கள் அனைவரும் இன்று மனதால் உணர்ந்து அவர்கள் அமைதியாக சிந்தித்து நல்லவற்றை நாங்கள் சொல்லத்தான் வேண்டுமென்று எல்லா சமூக மக்களும் நான் அன்று கனத்தையிலே கனத்த மனதுடன் பல இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களது நூற்றுக்கணக்கானவர்களை எரித்த அந்த இடத்திலே
அந்த 20 நாள் குழந்தையை பரிதாபகரமான முறையிலே பெற்றோர்களை பரிதவித்து விட்டு எரித்த அந்த இடத்திலே சென்று அமைதியான முறையிலே வெள்ளை துணியை கட்டி எங்களது எதிர்ப்பை கவன ஈர்ப்பை அரசாங்கத்துக்கு காட்டினோம். அதை தொடர்ந்து இன்று எல்லா அடிப்படையிலும் இன்று கிறிஸ்தவ ரீதியான முறையிலே இது அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சங்கைக்குரிய மதிப்புக்குரிய மதகுருமார்கள் எல்லாம் மத சார்பாக உள்ள பல துறவிகள் எல்லாம் இன்று அந்த இடங்களிலே வந்து மன்றாடி கேட்கின்றார்கள். இந்த மனித உரிமையை தாருங்கள் என்று இன்று எங்களது உள்ளங்கள் எல்லாம் நாங்கள் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லா நாடுகளும் விதித்திருக்கின்ற அந்த ஒழுக்க முறைகளை பேணி சமூக இடைவெளிகளை நாங்கள் அவதானித்து இன்று நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அங்கங்கெல்லாம் எங்களது இதயத்தால் இணைந்தவர்களாக உடலால் நாங்கள் தூரப்பட்டிருந்தாலும் கடல் கடந்த தேசங்களெல்லாம் இந்த அடிப்படையிலே எத்தனையோ புத்தி ஜீவிகள் அங்கே கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் இளைஞர்கள் இவ்வாறு எமது நாட்டுக்கு அதிகமான முறையிலே வருமானத்தை ஈட்டி தருகின்ற தமது குடும்பங்களை எமது நாட்டிலே விட்டு வெளியில் சென்று எமது நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக குடும்பங்களையும் கவனித்து பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு வளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எமது நாட்டிலே நடக்கின்ற இந்த செயலை அவர்கள் மிகவும் மன்றாடி ஜனாதிபதி அவர்களிடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் ஜனநாயகமான முறையிலே தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் இவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு மக்கள் எந்த விதமான ஒரு விரக்தி அடிப்படையில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அவ்வப்போது மக்களிடம் தொடர்புடன் இருந்து எங்களால் என்ற அடிப்படையில் குரல் கொடுக்கின்றோம். உலகம் இந்த டிஜிட்டல் காலத்திலே உலகளாவை இந்த விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. மனித அபிமானமுள்ள அத்தனை மனித உரிமைகள் கேட்கின்ற உலக மனித உரிமை சங்கமாக இருக்கலாம், எமது நாட்டின் மனித உரிமைகள் பேணுபவர்களாக இருக்கலாம், அகில உலக ரீதியாக மன்னிப்பு சபையாக இருக்கலாம், ஐக்கிய நாடு சபையாக இருக்கலாம், இஸ்லாமிய ஒருங்கிணைப்பாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒருங்கிணைப்பாக இருக்கலாம், இவ்வாறு எல்லா நாட்டிலும் உள்ளவர்கள் எல்லாம் அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்று எமது நாட்டை ஏன் இவ்வாறான நிலையில் இந்த வன்முறையான முறையிலே இதை பார்க்க வேண்டும், இதில் எந்த விதமான விஞ்ஞான ரீதியான ஒரு பயமுறுத்தல்களோ அச்சுறுத்தல்களோ இவர்களை அடக்குவதால் ஏற்படாது என்று ஒரு விரிவான விளக்கங்கள்லாம் இருக்கத்தக்க அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு மக்களது மனதுகளை மேலும் மேலும் புண்படுத்தக்கூடிய அறை முறையிலே மிகவும் பலாத்காரமாக இந்த நடைமுறைகளை மேற்கொள்வதை உடனடியாக நிற்பாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்றார்கள். எனவே இன்று ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் சார்பாக இந்த மண்ணிலே இருந்து நேரடியாக ஆரம்ப காலத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த உரிமையை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கு இருக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த விஷயத்தில் தொடர்ந்து உங்களது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற இந்த விஷயங்களில் தொடர்ந்தும் ஈடுபடுங்கள். நாங்கள் எங்களது மக்கள் இங்கிருக்கின்றவர்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை, தனியாக இல்லை. இந்த விஷயத்திலே நாங்கள் சுகாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கொள்கை ரீதியாக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே குரலாக இவ்வாறான பலாத்காரமாக நடைபெறுகின்ற இந்த எரியூற்றலை உடனடியாக இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும், நல்லடக்கத்தை
அனுமதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைவரும் குரல் கொடுங்கள் என்பதற்கு என்பதை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.